சத்யஜோதி பிலிம்ஸ் பிரம்மாண்ட தயாரிப்பில் தனுஷ் நடிக்கும் கேப்டன் மில்லர் வெற்றி நடை போடுகிறது உலகமெங்கும். பொங்கலோ பொங்கல், தி சென்னை சில்க்ஸின் ஹாப்பி பொங்கல், லெட் தி செலிப்ரேஷன்ஸ் பிகின். எனக்கு ஃபர்ஸ்ட் பீரியட் படம் பண்ணணும்னு ஆசை இருந்தது, அப்புறம் எனக்கு ஆக்ஷன் பண்ணணும்னு ஆசை இருந்தது, தனுஷ் நடிக்கணும்னு இருந்தது, எல்லாமே வந்து ஆக்ஷன் வேணுமா ஆக்ஷன் இருக்கு. அருண் சார்ட்ட கேட்டிங்களா ஏன் இந்த கேரக்டருக்கு என்ன சூஸ் பண்ணீங்க? ஆக்சுவலி நான் அந்த கேள்வி அவர்கிட்ட கேட்கவே இல்லை, இப்போ கேள்வி கேட்குறேன் அவர்கிட்ட போயிட்டு. அவங்க என்ன மாதிரியே ஒரு பொண்ணுன்னு தேடிட்டு இருந்தாங்க இந்த கேரக்டருக்கு. நானே வரேன், எதுக்கு நானே வரேன், அந்த மாதிரி தான் இது நடந்தது. எல்லாருமே ஒரு பெரிய பெரிய ஜாம்பவான்களா உட்கார்ந்து இருப்பாங்க செட்ல, நான் தான் இருக்கிறதுலயே யங்கஸ்ட் நக்கீரன் ஸ்டுடியோ வியூவர்ஸ்க்கு வணக்கம். நான் விஜய் அரியரசன். இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறது யார் பார்த்தீங்கன்னா, கேப்டன் மில்லரில் இருந்து நிவேதிதா சதீஷ். வணக்கம். வணக்கம், ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கேப்டன் மில்லர் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போகுது, இந்த வருஷத்தோட முதல் படம் உங்களுக்கு, எவ்வளவு சந்தோஷமா இருக்கு? ரொம்ப சந்தோஷமா இருக்கு, எக்ஸைட்டடா இருக்கு, பயமா இருக்கு. செத்தும் ஆயிரம் பொண்ணு, அந்த படம் பார்க்கும்போது எனக்கு தோணுன விஷயம், அவங்க அவங்க கூட நடித்தவங்க ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான ஆர்டிஸ்ட், எல்லாருமே கிட்டத்தட்ட ஓரளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ். உங்களுக்கு அது ஃபர்ஸ்ட் படம் நான் நினைக்கிறேன். இல்லை, எனக்கு மகளிர் மட்டும் ஃபர்ஸ்ட், ஒரு லீடாக சொல்கிறேன் நான், ஒரு லீடாக உங்களுக்கு அது ஃபர்ஸ்ட் படம். அப்படி பார்க்கும்போது எனக்கு ஏதோ ஒரு நம்ம வீட்லேருந்து ஒரு பொண்ணு போய் நடிக்கிறியா அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்துச்சு. அந்த ரெஸ்பான்ஸ் ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? என்ன, நான் சொன்ன வார்த்தையே எத்தனை பேர் உங்கள்கிட்ட சொன்னாங்க? எனக்கு வந்து ஆக்சுவலி சில்லுகருப்பட்டி வந்து எனக்கு பயங்கரமான ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்தது, அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் தியேட்டர் ரிலீஸும் கூட. ஸோ எனக்கு அது இன்னி வரைக்குமே எல்லாரும் வீடியோ, ஏதாவது ஒரு வீடியோ போட்டுட்டு இருப்பாங்க, ஏதாவது ஒரு ரீல் வந்து வைரல். தெரியுமா, இந்த மாதிரி ஒரு பொண்ணு நம்ம வாழ்க்கைக்கு வராதா அப்படிங்கிற ஒரு எண்ணம். இப்ப கூட யாரும் எனக்கு கான்சென்ட் ஐஸ்கிரீம் எல்லாம் எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு போனாரு. ஸோ இன்னி வரைக்கும் எனக்கு பயங்கரமான ஒரு ரெகக்னிஷன் வந்தது. அதுல இருந்து செத்துமாயிரம் பொன் வாஸ் அகைன் ஒன் லெவல் அப். இந்த ஐ எம் வெரி லக்கி, இந்த மாதிரி நல்ல நல்ல இயக்குநர்கள் என்னை வந்து என் கிட்ட ஸ்கிரிப்ட் எடுத்துட்டு வந்து என்னை நம்பி பிகினிங் ஆஃப் மை கரியர்லயே கொடுத்தது வந்து எனக்கு பெரிய விஷயம். எல்லாருக்கும் அது கிடைக்காது இல்லை. ஆமா, ஏன்னா மலையாள சினிமாவை தான் நம்ம வந்து மெயினா சொல்லிக்கிட்டு இருக்கோம், ஓ இது மாதிரிலாம் படம்லாம் மலையாளத்துலதான் அப்பா வரும் அப்படின்னு. ஆனா இந்த படங்கள் வந்ததுக்கு அப்புறம் எல்லாமே உடஞ்சிச்சு. தமிழ் சினிமாவில கவனிக்கப்படக்கூடிய ஒரு நடிகையா நீங்க வந்தீங்க, அதோட பெரும் உருவாக்கம் தான் இது நினைக்கிறேன் கேப்டன் மில்லர். ஓகே, கேப்டன் மில்லர் வந்து ஒரு கேப், அவங்கள பார்க்கும் போதே சரி ஒரு ரக்கட்டான ஒரு ஒரு போராளி மாதிரி எனக்கு தெரியுது. ஆனால் என்ன கேரக்டர் பண்ணிருக்கீங்கன்னு நீங்க சொல்லக்கூடாது, இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சது ஒரு ஒரு ரெபல் மாதிரி தெரிஞ்சுங்க. இந்த கேரக்டர் பண்ண போறீங்க அப்படின்னு சொன்னோன்னே உங்க மைண்டுக்கு வந்த முதல் விஷயம்? இல்லை, இந்த எனக்கு ஃபஸ்ட்டு பீரியட் படம் பண்ணணும்னு ஆசை இருந்தது, இதை நான் ஆடியோ லான்ச்சில் கூட சொன்னேன். அப்புறம் எனக்கு ஆக்ஷன் பண்ணணும்னு ஆசை இருந்தது, தனுஷ் சார் நடிக்கணும்னு இருந்தது, எல்லாமே வந்து ஆக்ஷன் வேணுமா ஆக்ஷன் இருக்கு, தனுஷ் சார் கூட நடிக்கணும் அதுவும் இருக்கு, பிளேட்ல எடுத்துட்டு வந்து வச்சுட்டாங்க. ரொம்ப ரெஸ்பான்சிபிளா ஃபீல் பண்ணேன், ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இவ்வளோ பெரிய ஒரு படத்துல இவ்வளோ ஒரு இம்பார்ட்டண்டான ரோல்ல என்னை நம்பி அருண் சார் என்கிட்ட ஒப்படைச்சார் இந்த கேரக்டர், யூ கேன் டூ இட் அப்படின்ட்டு. ஸோ அதுவே ரொம்ப பெரிய கிரெடிட்டா பாக்குறேன். பார்த்து பார்த்து கஷ்டப்பட்டு கியூரேட் பண்ணியிருக்கேன், ஒரு ஒரு படமும் பத்திரமா செலக்ட் பண்ணி அதை என்னை கொண்டு வந்து இங்க கூட்டிட்டு வந்திருக்கு அப்படின்னும் போது ஏதோ கரெக்டா பண்றேன் அப்படின்னு தோணுது. ஓகே, அருண் சார்ட்ட கேட்டீங்களா ஏன் இந்த கேரக்டருக்கு என்ன சூஸ் பண்ணீங்க அப்படின்னு ஒரு கேள்வி வச்சுக்கலாம். ஏன்னா நம்மளை வந்து சூஸ் பண்றாங்க அப்படிங்கிறது ஹாப்பி தான், பட் எதை பார்த்து ஒரு என்னன்னா ஒரு டைரக்டரோட பாயிண்ட் ஆஃப் வியூல எப்போதுமே ஒரு ஆர்டிஸ்ட் யார் வேணாலுமா இருக்கலாம், ஒரு ரோட்டில் போனோம் இந்த முகம் நல்லா இருக்கு இந்த முகம் நடிக்கலாமே அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. ஆக்சுவலி நான் அந்த கேள்வி அவர்கிட்ட கேட்கவே இல்லை, கேட்கவே இல்லை, இப்போ கேள்வி கேட்குறேன் அவர்கிட்ட போயிட்டு. ஓகே, பட்
சார் வந்து என்னோட படங்கள் எல்லாமே பார்த்துருக்காரு. இதுக்கு முன்னாடி நான் பண்ணது எல்லாமே ஹி அப்ரிஷியேட்டட் மீ. என்னோட ஒர்க்குக்கு எல்லாமே அவருக்கு ஒரு அப்ரிசியேஷன் இருந்துச்சு. அண்ட் இந்த படத்துக்காக நான் அவரை ரீச் அவுட் பண்ணும் ஆக்சுவலி இந்த படத்துக்காகன்னு கூட பண்ணல. நேச்சுரலாக சாணிக்காயுதம் ராக்கி பார்த்து எனக்கு ரொம்ப பிடிச்சி ரீச் அவுட் பண்ணும்போது அவங்க என்ன மாதிரியே ஒரு பொண்ணுன்னு தேடிட்டு இருந்தாங்க இந்த கேரக்டருக்கு. நானே வரேன் அந்த மாதிரிதான் இது நடந்தது. சோ அவருக்கு முன்னாடியே ஒரு ட்ரஸ்ட் இருந்தது. இல்லைன்னா இவ்வளவு பெரிய ஒரு கேரக்டர் கொடுத்துட்டாங்க, அதுக்கப்புறம் இந்த கேள்வியே எதுக்கு கேட்கணும். கீர்த்தி சுரேஷ் ஒரு இன்டர்வியூல சம்திங் சொல்லிருந்தாங்க நினைக்கிறேன், அருண் மாதேஷ் என்னங்க இங்க போய் ஆசி ஊத்துமாங்கிறாரு, அதுக்கப்புறம் எரிச்சு விடுமாங்கிறாரு, இதாமா ஷார்ட் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டாருங்க அப்படின்னு ஒரு நரேஷன் அவங்க சொன்னாங்க. உங்களுக்கு அது மாதிரி இதுல ஏதாச்சும் அந்த சொல்லும் போது உங்களுக்கு ஒரு பயம் வந்திருக்கும்ல, ஓ இப்படிலாம் பண்ணிட்டு ஒருத்தனை இப்படி கொலை பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு இது இருக்கும். இல்ல இதுல இது வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்து எனக்கு ஒரு ஃபுல் ஐடியா ஒரு படத்தோட ஸ்கெட்ச் வந்து சொல்லிட்டாரு சார். நான் மீட் பண்ணும்போது இதுதான் படம் அப்படின்ற ஒரு ஐடியா இருந்தது. அப்புறம் என்னோட கேரக்டருக்கு நிறைய ஃபிலிம்ஸ் பார்க்க சொன்னாரு. ஓகே, இந்த இந்த படங்கள் உன்னோட கேரக்டர் ரெஃபரன்ஸ். தமிழ் படத்துல என்ன பாத்தீங்க? கோவில்பட்டி வீரலட்சுமி தமிழ் படம் எல்லாம் சொல்லல, பட் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் will be first time வருது. இந்த மாதிரி கேரக்டர் எத்தனை பேருக்கு அமையோனே எனக்கு தெரியல சினிமால. சோ எனக்கு வந்ததே ரொம்ப பெரிய விஷயம் தான். சோ அவருக்கு சொன்ன நிறைய ரெஃபரன்சஸ் எல்லாம் பார்த்திருந்தேன். என்ன சுத்தி உலகம் எப்படி இருக்கும்னு சொல்லியிருந்தாரு. ஸ்லோவா வேர்ல்ட் பில்ட் பண்ணிட்டே வந்தாரு. சோ எனக்கு எக்ஸைட்டடா இருந்தது. அது கொடூரமாலாம் இல்லை, பண்றதே ஆக்ஷன் வார் ஃபிலிம். அப்புறம் ஓகே, அப்போ ஒரு கேரக்டருக்குள்ள இருக்கும்பொழுது நம்ம வெளியே வந்தவும் மேக்சிமம் ஒரு ஆர்டிஸ்ட் ஒரு சிலர் எல்லாம் சொல்லுவாங்க, நான் வந்து அந்த மோட்லேயே தான் இருப்பேன், இந்த படம் பண்ணிட்டு இருக்கேன்னா அந்த மோட்லேயே தான் இருப்பாங்க. உங்களுக்குன்னு ஒரு வேர்ல்டே கிரியேட் பண்ணி கொடுத்துட்டேன். ஆமா, அப்படின்னு இருக்கும்போது அப்படியே தான் இருந்தீங்களா நீங்களும்? எனக்கு ஒரு ஒரு படத்துக்கும் ஒரு ப்ராசஸ் இருக்கு. ஐ ஒரு ஹோம்ஒர்க் பண்ணுவேன் எல்லா பாட்டுக்கும் அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி. சிலது அப்படியே நேச்சுரலாக ஃப்ளோ பண்ணணும், சிலதுக்கு சில ஹோம்ஒர்க். இந்த படம் பொறுத்த வரைக்கும் இந்த கேரக்டர் தான் நான் என்னோட லைஃப்லேயே ரொம்ப நாள் ப்ளே பண்ணியிருக்கேன். ஐ மீன் மென்டலி ஹவ் பின் தேர் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 8-9 months வரைக்கும். டெய்லி ஷூட்டிங் இல்லை அஃப்கோர்ஸ், பட் விட்டு விட்டு அந்த ஸ்பேஸ்லேயே இருந்தனால அந்த என்வாயர்மெண்ட் சரி, கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ், நாங்கள் போடுற அவுட்ஃபிட், எங்களோட செட், ஆர்ட் டிபார்ட்மெண்ட் எல்லாமே வந்து ஆடட் மோர். ஸோ எனக்கு வந்து கேரக்டருக்குள்ளே போகிறது ரொம்ப ஈஸியாக இருந்தது. அவர் சொன்ன நரேஷன்லையும் அவர் எனக்கு கொடுத்த ரெடி பண்ணிட்டார் பக்காவா. பட் எனக்கு தெரிஞ்ச கேரக்டர்லேருந்து வெளியில் வர்றது தான் எனக்கு கொஞ்சம் ஹார்டாக இருந்தது. ஆல்மோஸ்ட் ஒரு நிஜமா ஒரு ஒரு 3-4 weeks ஒரு மாசம் படம் முடிச்சுட்டு வரும்போது எனக்கு அவ்வளோ டஃபா இருந்தது. டு அகெயின் கம் பேக் இந்த ஒரு கான்கிரீட் ஜங்கிள்குள்ள ஜங்கல்ல இருந்துட்டு இந்த மாதிரி ஒரு திரும்ப வந்து இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் பண்ணனும், வாட்ஸ்அப் யூஸ் பண்ணனும், எனக்கு அந்த தாட்டே இல்ல. ஐ திங்க் ஆல்மோஸ்ட் ஒரு 7-8 months ஐ வாஸ் நாட் ஆக்டிவ். ஐ மீன் இருந்தது கையில அப்போ, பட் நான் ஆக்டிவா இல்லை. எனக்கு ஒரு ஃபேஷனுக்குன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஜென்ரலாக, பட் ஃபேஷன் மேலே ஒரு ஃபுல்லாக ஆசையே போயிடுச்சு அப்போ அந்த அந்த டைம்ல சொல்றேன். பட் ஏசி ஃபேன் எதுவுமே இல்லை, எல்லாமே குளிர் காடு வெயில் அப்படிதான் இருந்தது. நான் முடிச்சுட்டு வந்த உடனே சடனாக ஒரு ரீலாப்ஸ் ஆச்சு, ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு ஃபேஷன் ரொம்ப. இன்னும் ஐ வாண்ட் டு டேக் கேர் ஆஃப் மை செல்ஃப் அந்த மாதிரி ஒரு ஒன்று நடந்தது. பட் யா, அது முடிச்சுட்டு வந்து ஒரு மாசத்துல நான் வீட்டில் இருக்கும்போது எனக்கு அவ்வளோ அன்கம்ஃபர்டபுளாக இருந்தது. ஆக்சுவலி என்னோட அம்மா அப்பா கிட்ட பேசுறதே புதுசாக இருந்தது எனக்கு. திருப்பி ஓ ஹாய் ஹலோ அந்த மாதிரி. மென்டலி ஓகே, ஃபிசிக்கலாகவும் நிறைய ரெடி ஆகிருப்பீங்கல்ல? டெஃபினட்டாக. என்னென்ன கற்றுக்க சொன்னாங்க? வால் சண்டை, கத்துக்கிட்டேன். அண்ட் இப்போ நீங்கள் நார்மலாக ஒருத்தங்களை அடிக்கிறதுக்கும் படத்தில் ஃபைட் பண்ணுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களை ஹர்ட் பண்ணக்கூடாது, கேமரா கரெக்டாக ஃபேவர் பண்ணும்,
அந்த டெக்னிக்ஸ்லாம் கரெக்டாக இருக்கணும். ஸோ அது எல்லாமே வந்து எனக்கு பயங்கர லேர்னிங்காக இருந்தது. அதே டைம்ல நடிக்கணும், சுற்றி அங்கங்கே வெடிகுண்டு வெடிகுண்டு இருக்கும், அது வேற வெடிக்கும், கால் வைக்கிறதெல்லாம் கண்ணி வெடியாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி நிறைய இருந்தது. ஸோ ரொம்ப கான்ஷியஸாக ஃபோக்கஸ்டாக இருந்தால் தான் அதை பண்ண முடியும். ஓகே, இந்த இந்த இவ்வளோ ஃபோக்கஸ்க்கு மத்தியில் தனுஷ் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு ஜெயண்ட் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருப்பாரு. இந்த சைடு சிவராஜ்குமார் அப்படிங்கிற ஒரு ஜெயண்ட் இருக்காரு. அப்புறம் விஜய் சந்திர இது மாதிரி நான் நிறைய பிரியங்கா மோகன் இது மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் இருக்கும்போது எப்பவுமே ஒரு நீங்க சொன்ன விஷயம் தான், தனுஷ் சார் படத்தில் நடிக்கணும். அந்த அந்த பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ஒரு ஃபேன் பாய் வெளியே ஒரு ஃபேன் கேர்ள் வெளியே வந்திருப்பாள்ல. நான் ஒரு உண்மை சொல்லணும்னா அவரை நிறைய நாள் பார்த்துருக்கேன். யூஸ்வலாக எல்லாருக்கும் கொஞ்ச நாள் தான் கிடைக்கும் பெரிய ஹீரோ படத்தில் நடிக்கிறதுக்கு. எனக்கு லக்கியாக ரொம்ப நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ண, எவ்வளோ வருது வரல எனக்கு தெரியாது, பட் இருந்தனால ஆனால் ஒரு நாள் கூட நான் வந்து தனுஷ் சாரா அவரை பார்க்கல. என்றைக்குமே என் கண்ணில் அவர் மில்லரா மட்டும்தான் தெரிஞ்சிருக்காரு. அவர் நடக்கும்போது சரி பேசும்போதுமே தட் இஸ் த இன்வால்மெண்ட் ஹீ ஹேட். அவரோட பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் ரொம்ப அக்யூரேட்டா இருக்கும். செட்ல என்ன நடக்குது, சன் எப்போ பேட்ச், அப்படியே பார்க்காமலே அவளுக்கு அவருக்கு தெரியும் எல்லா ஜூனியர் ஆர்டிஸ்டும் என்ன பண்றாங்க, என்ன ஆக்டர், எல்லாமே அவ்வளவு ஃபோக்கஸ்டா இருப்பார். அவ்வளவு எஃபர்ட் போடுவார், ஆனா எஃபர்ட்லெஸ்ஸா இருக்கும். எப்படி பண்றாருன்னே எனக்கு புரியாது. பட் அவரோட நடிக்கும் போது என்னோட எனர்ஜி வந்து என்ன சொல்ல, இப்போ நான் பேச அவ்வளோ என்கரேஜிங்காக இருக்கும். அவர் கொஞ்சம் கிரியேட்டிவாக பண்ணேன், நம்ம இன்னும் பெட்டர் பண்ணேன். ஸோ அந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு கிரியேட்டிவ் கொலாபரேஷன். ஓகே, இது ஏதாச்சும் பாராட்டுகள்லாம் கிடைச்சிருச்சா? பாராட்டுகள் விட அவர் என்னை நம்பி நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்துருக்காரு. அதுவே நான் ஒரு ஆக்டிங்ல ஒரு சின்ன சின்ன டெக்னிக்ஸா இருக்கலாம். சி பியாண்ட் ஆக்டிங் சினிமால நிறைய டெக்னிக்ஸ் தெரியணும், லைட் சென்ஸ் இருக்கணும், பிளாக்கிங் தெரியணும். ஸோ எங்க எப்படி நிக்கணும், எங்க சில இடத்துல எப்படி நடக்கணும், அதெல்லாம் வித் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லி உள்ளேன். உங்களுக்கு நடிக்கவே தெரிஞ்சாலுமே 24 கிராஃப்ட்ஸும் சேர்ந்து வந்தாதான் அந்த ஷார்ட் நல்லா வரும். ஸோ அது எல்லாமே அவருக்கு அவ்வளோ நல்லா தெரியும், நிறைய விஷயம் சொல்லி கொடுத்துருக்காரு. சும்மா ஏதோ பேசிட்டு போறாது, ஓ வாவ் சொல்லிட்டாரு, அந்த மாதிரி இருக்கும். காலடியை எடுத்து வைக்கிறனெல்லாம் கண்ணி வெடி அப்படின்னு சொல்றாங்கல்ல, ஐ மீன் அந்த ஸ்பாட்டை பத்தி நான் சொல்றேன். எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு ஒரு சில விஷயங்கள் நுணுக்கமா பண்ணும் பொழுது ஒரு செட்ல, ஐ மீன் ஒரு ஆர்டிஸ்டா மட்டும் அந்த இடத்துல இல்லாம நம்ம வேற விஷயங்கள் நம்ம கத்துக்கலாம் இந்த செட்டுக்குள்ள அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும்ல. என்னென்ன விஷயங்கள் அந்த மாதிரி கத்துக்கிட்டீங்க? எனக்கு வந்து இந்த செட்ல நான் பண்ணது எல்லாமே ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். ஓகே, அங்க எல்லாமே ஃபர்ஸ்ட் டைம் தான். நான் பைக் நல்லா ஓட்டுவேன், பட் பைக்ஸ்ல ஸ்டன்ஸ் பண்ணியிருக்கேன் இதுல, அதுவும் வித் கன்ஸ். அண்ட் பின்னாடி வேற இன்னொருத்தர் உட்காந்துருப்பாங்க, அந்த பைக்கும் கொஞ்சம் சுமாராக தான் வேலை செய்யும் வேற. அதுல வந்து நாங்கள் மலையில ஆஃப் ரோடிங்லாம் பண்ணி விழுந்திருக்கீங்களா? ஆக்சுவலி விழவே இல்லை, விழவே இல்லை, காட் கிரேஸ் தப்பிச்சிட்டாங்க. சீரியஸ்லி அதுதான் சொல்றேன், இவ்வளோ பெரிய ஒரு ஆக்ஷன் ஃபிலிம்ல ஒருத்தருக்கு கூட இன்ஜுரி ஆகலை. அது வந்து திலீப் மாஸ்டருக்கு பெரிய கிரெடிட் போகும். நிறைய சின்ன சின்ன அடிகள் விழும், அஃப்கோர்ஸ் நார்மலாகவே விழும் இல்லையா, அந்த மாதிரி. பட் யாருக்குமே அந்த மாதிரி இல்லை, ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாரு. ஸோ எனக்கு அது கற்றுக்கிட்டேன், கன்ஸ் ஹேண்டில் பண்ண கற்றுக்கிட்டேன். அண்ட் வித் ரிகார்ட்ஸ் டு ஆக்டிங், எல்லாருமே ஒரு பெரிய பெரிய ஜாம்பவான்களாக உட்காந்துருப்பாங்க செட்டில். நான் தான் இருக்கிறதுலே யங்கஸ்ட், எக்ஸ்பீரியன்ஸாலும் சரி அப்படிதான் கூப்பிட்டு இருப்பாங்க. கடைக்குட்டி அப்படின்ட்டு எக்ஸ்பீரியன்ஸாகவும் சரி, வயசாகவும் சரி, நாலேஜாகவும் சரி. அப்போ எனக்கு வந்து எவ்வளோதான் அது இன்டிமிடேட்டிங்காக இருந்தாலும் கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளில வந்தால் தானே அந்த க்ரோத் வரும். ஸோ ஒரு ஆங்ஸைட்டிலேயே நான் நிறைய கற்றுக்கிட்டேன், எல்லாம் எடுத்துக்கலாம் அந்த மாதிரி. ஓகே, இப்போ நீங்கள் சிலுக்கரப்பட்டியை மெயினாக சொன்னீங்க, அதில் கூட நடித்த மணிகண்டனோட க்ரோத் இப்போ தமிழ் சினிமாவில் முக்கியமான ஒரு நடிகராக இருக்கார். எப்படி இருக்கு இந்த இந்த வளர்ச்சி பார்க்கும்போது? ரொம்ப சந்தோஷமாக இருக்கு ஆக்சுவலி. ஐ எம் வெரி ஹாப்பி சீயிங் ஒரு மாதிரி பிகினிங். அந்த படம் பண்ணும்போது நாங்கள் எல்லாருமே ஒன் ஃபிலிம் ஓல்ட் அந்த டைமில் நினைக்கிறேன். மணிகண்டன் மேபி கொஞ்சம் பண்ணியிருந்தார், பட் அது ஒரு மாதிரி டேர்னிங் பாயிண்ட்டாக ஆச்சு. ஹலிதாக்கும் சரி, எனக்கும் சரி, மணிகண்டன், நாங்கள் எல்லாரும், விஜய் கார்த்திக் அண்ணன் சாரும் சரி, எல்லாருமே வந்து அவடே வந்து வி கம் திஸ் ஃபார்ன்றது அஃப்கோர்ஸ் வி ஸோ ஹாப்பி. ஈவன் ஹலிதா மேம் கூட வந்து படம் ட்ரெய்லர் பார்த்துட்டு விஷ் பண்ணாங்க. ஓகே, ஸோ வி ஆர் ஆல் ஹாப்பி ஃபார் ஈச் எவ்ரி ஒன்ஸ் க்ரோத். மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி இல்லை, டெஃபினட்டாக இன்னும் நிறைய இருக்குது.
என்ன விஷயமா இந்த இது இந்த கெட்டப் போட்டுட்டு கண்ணாடியில் பார்க்கும்போது என்ன விஷயம் தோணுச்சு? ஒரு எப்போதுமே ஒரு ஆக்டராக நம்ம முழுமை அடைஞ்சிட்டோம்னு ஒரு விஷயம் இருக்கும். ஐ மீன் நம்ம கரெக்டான இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டோம் அப்படின்னு நம்ம மனநிலை இருக்கும்ல, ஒரு சில விஷயங்கள் பார்க்கும்போது அது நமக்கே தெரியும். அந்த கெட்டப் உங்களுக்கு என்ன சொன்னிச்சு? எனக்கு இந்த கேரக்டர் வந்து ஒரு ஆக்டராக மட்டும் இல்லாமல் ஆஸ் அ பர்சனாக எனக்கு வந்து பயங்கரமாக ஒரு ஸ்ட்ரென்த் கொடுத்துருக்கு. விதின் ஒரு ஸ்ட்ரென்த்தும் பயங்கர கான்ஃபிடென்ஸ், யூ கேன் டூ திஸ் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ஸ். அது வந்து அந்த ஒரு வார்த்தையில் எனக்கு எப்படி சொல்லணும்னு தெரியல, பட் அதுதான் ரைட் வேர்டுன்னு நான் சொல்லுவேன். அவ்வளோ கான்ஃபிடென்ஸும் அவ்வளோ ஸ்ட்ரென்த்தும் இப்படியும் இருக்கலாம் அப்படின்னு. யூஸ்வலாக வந்து நம்ம நினைப்போம் ஸ்ட்ராங்னா வந்து வெறும் சண்டை போடுறது அப்படின்னு இல்லை, சென்சிட்டிவாக இருக்கிறது கூட ஸ்ட்ராங் தான் ஆக்சுவலாக. ஸோ எல்லாருக்குள்ளேயுமே இப்போ நான் பண்ண கேரக்டர்ஸ் எல்லாமே ரொம்ப ஃபெமினைனாக இருக்கும். இதுல வந்து என்னோட ஒரு டாம் பாயிஷ் நேச்சர் ஒன்னு இருக்கு, அது நிக்கும் போதே தெரியுது. அதை வந்து இந்த இதுல என்னால வெளியில எடுத்துட்டு வர முடிஞ்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இதுல இன்னும் ரெண்டு மூணு பேர் இருக்காங்க, பிரியங்கா அவங்க லீட் பண்றாங்க, அப்புறம் அஜித் இருக்காங்க. எப்போதுமே ஒரு ஸ்பேஸ்க்குள்ளே இவ்வளோ ஹீரோயின்ஸ் இருந்தாலே பொதுவாகவே நமக்கான விஷயங்கள் இதில் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிற ஒரு தாட்ஸ் இருக்கும்ல. உங்களுக்கு நீங்கள் இவ்வளோ விஷயம் சொன்னீங்க, அவங்களுக்கான விஷயங்கள் எப்படி இருக்கும் படத்தில்? எல்லாருக்குமே செமையாக இருக்கும். ஓகே, எவ்ரி கேரக்டர் ஆஸ் நம்மே ஒரு நல்ல ஆர்க் இருக்கும். இது வந்து ஒரு ஒரு யூனிவர்ஸ் பில்ட் பண்ணியிருக்காங்க. அந்த காலகட்டத்தில் அந்த உலகத்தில் இருக்கிற வில்லேஜர்ஸ் சரி, நாங்கள் எல்லாருமே அதில் ஒரு ஒரு மனுஷங்க மாதிரி தான், அவ்வளோதான் அது. ஸோ எல்லாருக்குமே ஒரு அமேசிங்கான ஆர்க் இருக்குது. எங்கள் எல்லாரையும் தாண்டி இன்னும் பயங்கரமான நிறைய விஷயங்கள் இருக்குது. ஓகே, பிரியங்கா கையில் நீங்கள் தான் கண்ணை கொடுத்துட்டு போனீங்க, என்ன சொல்லிட்டு போனீங்க போகும்போது அதையாச்சும் சொல்லுங்கள். அதையும் சொல்ல மாட்டீங்களா? சொல்ல மாட்டேன்டா, சொல்லவே மாட்டேன். ஓகே, அந்த ஃபைனல் டே அந்த செட் அவுட்டு நாங்கள் வெளியே வரோம், இனிமேல் அது இல்லை அப்படிங்கும் போது எப்படி இருந்துச்சு? ரொம்ப கஷ்டமாக இருந்தது. லாஸ்ட் டே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஆனால் இன்னொரு சைடு அப்பாடா அப்படின்னும் இருந்தது. பட் எனக்கு என்ன சொல்கிறது, நாட் ஆல் கிளாஸ் ரூம்ஸ் ஹாவ் ஃபோர் வால்ஸ் அப்படின்னு ஒரு கோட் இருக்கு தெரியுமா? கண்டிப்பாக கண்டிப்பாக. எல்லாம் ஒரு கிளாஸ் ரூமும் நாலு செவ்வறு உள்ளது கிடையாது. அதுதான் எனக்கு ஒரு ஃபிலிம் ஸ்கூலாக தான் இருந்தது இந்த படம். எப்படி வரும், என்னோட கேரக்டர் என்ன இருக்கும், அதெல்லாம் தாண்டி பர்சனலாக ஒரு பர்சனாக ஒரு ஆக்டராக அவ்வளோ கற்றுக்கிட்டு இருந்திருக்கேன். வேனிட்டிக்கு போனதே இல்லை, நான் சும்மா இருக்கும் என்னோட கேரவன் அப்படியே ரெடி ஆயிட்டு வந்து வெயிலோட வெயிலா உட்கார்றது தான். 6 மணி எல்லாருமே நடந்துகிட்டே இருக்கும் போது யூ ஹாவ் டு பீ தேர். எப்போ யாரு வேணும் எந்த டைம்ல, அவ்வளோ அக்யூரேட் கால்குலேஷன் பண்ண முடியாது, ஏன்னா எல்லாமே பெரிய பெரிய சீக்வன்சஸா இருக்கும் படத்துல. சோ நம்ம மத்தவங்களை பத்தி எனக்கு தெரியல, பட் ஃபார் மீ எனக்கு என்ன டைம் வேஸ்ட் பண்ணிருக்கோம் அங்கே உட்காந்து, இங்கே என்ன இல்லாமோ நடந்துட்டு இருக்கு அந்த மாதிரி தான் இருக்கும் எனக்கு டெய்லி. ஒரு ஸ்கூல் மாதிரி ஆயிடுச்சு. ஆமாம், டெஃபினட்டாக நான் வந்து எவ்வளோ நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்ப ஸ்பெஷல் எனக்கு இந்த டீம் சரி, இந்த படமும் சரி. ஓகே, கேப்டன் மில்லர் சக்கரை பொங்கல் சாப்பிட்டுட்டு அப்படியே போய் தியேட்டரில் எல்லாரும் போய் பார்க்கணும். உங்களுக்கு சுட வாய் சுட்டு போயிடும். ஓகே, எல்லாரும் கேப்டன் மில்லர் தியேட்டரில் போய் பார்க்கணும். உங்களுக்கும் அடுத்தடுத்து பல சக்ஸஸ் நீங்களும் பார்க்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூ.